ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சாப்டர் ஒன் வர்ஸ் த்ரீ அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் ஆமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இங்கே லூக்கா யாரை குறித்து எழுதுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை குறித்து இங்கு எழுதுகிறார் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் ஆண்டவருடைய ஒரே நோக்கம் என்ன அப்போ சிலர்கள் அவருக்கு சாட்சியாக பூமி எங்கும் பெறப்பட்டு செல்ல வேண்டும் அப்போ செய்தி என்ன செய்தி என்று சொன்னால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த நாற்பது நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தவைகளை பேசினது மாத்திரமல்லாமல் தம்மை உயிருள்ளவராக அப்போ சிலர்களுக்கு நிறைய சந்தேகம் வந்துச்சு ஆண்டவர் பூட்டின வீட்டிலே அவர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்ததினால் யோவான் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யூதர்களுக்கு பயந்திருந்ததினால் அங்கே அவர்கள் கூடி அங்கே அமர்ந்திருந்த வேளையிலே இயேசுவானவர் பூட்டிருந்த வீட்டிற்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார் பயந்துருந்தவங்களை பார்த்து சமாதானம் சொன்னார் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அதே யோகா நிரோத அதிகாரத்தில் வாசிக்கும் போது எட்டு நாளைக்கு பின்பு மறுபடியும் பூட்டின வீட்டில் உட்காந்துருக்குறாங்க யூதர்களுக்கு பயந்து அப்போது எத்தனை தடவை தரிசனமானாலும் அவங்களுக்கு இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு அப்படின்றத அவங்களால நம்ப முடியல தோமாவுக்கு சொல்கிறாங்க நாங்கள் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தவராக பார்த்தோம் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்களாம் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் நான் என் விரல்ல அவருடைய காயங்களில் போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி தோமா சொன்னதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் அப்போ இந்த சீஷர்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது ஏசு உயிர்த்தெழுந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த நாற்பது நாள் அளவும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நாற்பது நாள் அளவும் அவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணார் எதற்காகன்னு சொன்னால் தம்மை உயிருள்ளவராக அவர்களுக்கு காண்பிப்பதற்காக பிரியமானவர்களே ஆதனால் தான் அந்த நாற்பது அளவும் தம்மை உயிருள்ளவராக உயிருள்ளவராக அவர்களுக்கு காண்பித்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற செய்தியை நீங்கள் போய் பறைசாற்றுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதினாலே அப்போ சிலர்கள் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பு அவர்கள் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போன பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக மாறினார்கள் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் த்ரீ வர்ஸ் ஃபிஃப்டீன் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அப்போ நீங்கள் கொலை செஞ்சீங்க தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் எதற்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சாட்சிகள் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் என்று நான் பார்க்கிறோம் வேற ஒரு இடத்துல பார்க்கிறோம் அப்போ சிலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வசிக்கிறேன் கத்தராக இயேசுமின் உயிர் குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்போது அவங்களுடைய மெசேஜே அதுதான் தான் ஈஸ் ரிசன் ஏசு கிறிஸு உயிர்த்தெழுந்திருக்கிறாரு அப்படின்னு ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகளிலே இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டால் ஜீசஸ் என்ன ஆனார் அப்படின்னா சிலுவையில் மறித்தாருன்னு சொல்லுங்க என்னுடைய கிராண்டாட்டர் என்னுடைய பேத்தி அவள் பார்த்தீங்கன்னா போன வாரம் திடீர்னு அழுதுட்டு இருந்தான் ஏமா அழுகிற அப்படின்னா இல்லை ஜீசஸ் வந்து அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க அவர் இறந்து போனார் ஜீசஸ் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தான் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஜீசஸ் செத்து போகலை ஜீசஸ் மறித்தாலும் அவர் மறுபடியும் உயிரோடு வந்துட்டார் அப்போ இன்றைக்கி என்ன மிஸ்ஸிங் இன்றைக்கி என்ன குறை குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து மறித்தார் என்கிற செய்தி எல்லாருக்குமே தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஏசு மறித்தார் அப்படின்ற சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுது ஆனால் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார் அப்படின்ற செய்தி இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சி கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு பிரியமானவர்களே இந்த இரண்டாயிரம் கால வருஷ காலமாக இயேசு கிறிஸ்து தம்மை உயிருள்ளவராக நமக்கு சபைக்கு அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிருள்ளவராக காண்பித்து கொண்டே இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் உயிரோடு எழுந்தார் என்று சாட்சி கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு என்பதை நாம் அறிந்து கொண்டு இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இயேசு மறித்தது உண்மை அவர் உயிரோடு எழும்பினார் அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்கிற செய்தியை நாம் சொல்லுகிறவர்களாய் நம்முடைய வரப்போகிற சந்ததிகளுக்கு போதிக்கிறவர்களாய் நாம் இருக்க கத்தர் நமக்கு ரூபராகும் அந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பார்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார் ஆதலால் நம்முடைய வரப்போகிற சந்ததிகளுக்கு இயேசுவை உயிருள்ளவராக நாம் காண்பித்து அவரை குறித்து சாட்சி கொடுக்க நாம் கத்தரு கிருபை செய்வாராக இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கத்த தாமே ஆசீர்வதிப்பாரா காட் பிளஸ் யூ ஆல் அம் அம்மேன் நாம் செபிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரவகோபிதாவை நாற்பது நாள் அளவும் இயேசுவானவர் தம்மை உயிருள்ளவராக தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்து அநேக திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை காண்பித்தார் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அதுபோல இந்த ரெண்டாயிரம் வருட காலமாக சபைக்கு நீர் உயிருள்ளவராய் காண்பித்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே அந்த செய்தியை நாங்கள் வரப்போகிற சந்ததிகளுக்கு சொல்லி ஏசு உயிர் தெழுந்தார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று எங்களுடைய வரும் சந்ததிகள் சொல்லத்தக்கதாய் கத்தனி கிருபி செய்துள்ள முடியாய்ச்சி வைக்கிறேன் ஆசிர்வதித்து காந்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை Amen. Amen.